வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இந்த வீடியோவை நான் எல்லா பெண்களுக்கும் டெடிக்கேட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்மோன் இஷ்யூஸும் சரி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு புக்கில் படிக்கிறோம், ஆனால் இதை பற்றி நிறைய நம்ம பேசுறதில்ல அப்படின்றது. சமீபத்தில் நான் வந்துட்டு எல்லா பேஷண்ட்ஸுடைய ரெக்கார்ட் கே ஷீட்ஸ் மெயின்டைன் பண்ணுற பழக்கம் உண்டு. இதில் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி அண்ட் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக்கலி ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் அவங்க எப்படி அவங்கள வந்துட்டு கணவரோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் பதட்டம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் டெவலப் ஆகி எனக்கு பர்சனலாக அவங்க சேட் பண்ணுவாங்க. அவங்க இதுக்காகவும் வருவாங்க கிளினிக்கு கன்சல்டிங் காண்டியும். அந்த மாதிரி வந்ததில் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணாத நம்ம சொல்லி கொடுக்காத விஷயங்கள் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆமாங்க, ஜென்ரலாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அவங்களுக்கு ரெகுலராக தாம்பத்திய பிரச்சனைகளும் நிறைய வரலாம். எதனால் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கும் போது ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு சுரபி எல்லா பெண்களுக்கும் அது சுரக்கும். அது வந்து அவங்க கர்ப்பப்பையும் சரி அவங்களோட பிறப்புறுப்பையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்குன்னா, கர்ப்பப்பையோட கான்ட்ராக்ஷன்ஸ்னால அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு எரோட்டிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கூடுறதோ இல்லை அது வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியும், அதில் வந்து நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி, மேம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கறதுல தூர போட்டுறேன், தொடக்கூட பயமாக இருக்குது, எனக்கு வந்து ஆர்கேசம் அதாவது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயங்கரமாக அந்த ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இதில் அவங்க ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் வருவாங்க. ரொம்ப சாதாரணமாக சொல்லி கொடுக்கணுன்னா, பெண்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கும் டைமில், அதுவும் ஆஃப்டர் செகண்ட் டெலிவரி, இது ரொம்ப காமன். இது வந்து ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் தானே தவிர செக்ஷுவல் டிஸ்டர்பன்ஸ்னு நினைக்க தேவையில்லை. அது எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு பாடமாக சொல்லி கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே குழந்தை எப்படி தூக்குறதுன்னு, வெளிநாடுகளில் மேல நாடுகள்லாம் எப்படி தூக்குறது, எப்படி குழந்தைக்கு டயப்பர் கட்டுறதுலேருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, இதுவும் ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட நாட்டில் தான் பெண்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ், இப்படி ஒரு விஷயம் நான் கிராஸ் பண்ணுவேனே தெரியாமல் இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணணும், இதை அம்மா கிட்டே சொல்ல முடியாமல், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்ல முடியாமல், டாக்டர்கிட்ட கூட இது டிஸ்கஸ் பண்ணாமல், இது வந்து ஒரு தவறான விஷயம், இதை நினைச்சு ரொம்ப வெட்கப்படுறது, ஷேமா ஃபீல் பண்றது, கில்ட்டி கான்சியஸ் குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து, இப்போ சமீபத்தில் ஒரு பெண் வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அணுகுனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இல்லை மேம், எனக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு ஆர்கசம் இருக்குது, அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் தூண்டுறது இல்லாமல் இது என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல. இது சாதாரண விஷயம், இது வந்துட்டு நாய் பூனை மாடுலேருந்து எல்லா விலங்குகளுக்கும் பால் உணர்ச்சி அதிகமாக இருக்கும், அந்த பால் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அது இருக்கும். ஸோ இது சிம்பிளாக சொல்ல, ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்துட்டு தாம்பத்தியத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் கன்ஃபியூஷனே இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய கிளாரிட்டி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க கணவன்மார்களுக்கு வந்து பெண்களுக்கு என்ன போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்ன, அப்போ என்ன நடக்கும், என்ன தான் பிரச்சனை அந்த பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தையை மட்டும் படிக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க டிப்ரெஷனாக இருப்பாங்க, ஆனால் என்ன டிப்ரெஷன் அவங்களுக்கு, அது செக்ஷுவல் டிப்ரெஷனோ செக்ஷுவல் டிஸ்டர்பன்ஸோ கிடையாது, ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ். அவங்களுக்கு ஆப்வியஸாக ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாக சுரக்கும், அதனால் அவங்களுக்கு பெருசாக செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்னு தோணாது, அவங்களுக்கு அதுக்கு நாட்டம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தடவை தாய்ப்பால் கொடுக்கும் போதும் ஆக்சிடோசின் கூட சுரக்கிறனால, ஒவ்வொரு தடவை ஆக்சிடோசின் சுரக்கும் போதும் கர்ப்பப்பையில் கான்ட்ராக்ஷன் நேச்சுரலாக நடக்கிறனால, டெலிவரி முடிஞ்சு சில காலங்களுக்கு அது நடக்கிறனால அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் அந்த டைமில் அவங்களுக்கு பயங்கர மனப்போராட்டம் இருக்கும். இது ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுக்கு தற்கொலை முயற்சி நான் வாழவே கூடாது, குற்ற உணர்ச்சி நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஜென்ரலாக நம்ம தமிழ் பெண்கள் தான் வந்து ரொம்ப தூரத்துக்கு நியாயம் நேர்மை எல்லாருமே இந்தியன்ஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப நம்மளுக்கு சின்ன வயசுலேயே மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப ஒழுக்க நெறிமுறைகள் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால இது ஏதோ பெரிய தப்பு பெரிய பாவம் அப்படின்னு ரொம்ப பதட்டமாயிடுவோம். ஸோ நான் சிம்பிளாக அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன், இது செக்ஷுவல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இது ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ். நீ என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் உன்னுடைய கணவருக்கு இது வந்து ஜென்ரலாக சாதாரணமாக நீ புரிய வைக்கணும். அண்ட் முதல் குழந்தைக்கு எனக்கு இப்படி இல்லையேன்னா, முதல் குழந்தையை விட ரெண்டாம் குழந்தைக்கு தான் இது அதிகமாக இருக்கும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு, இதை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்க்கலாம்.
தயவு செஞ்சு இதை வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லித்தரல. அதனால தான் இவ்வளோ ஒரு மன போராட்டம்னு முதல் வேலையாக ஒரு அம்மாவா ஒரு சகோதரியா ஒரு அக்காவா ஆஷா இதை சொல்லி கொடுக்குறேன். இதை நான் பப்ளிக்காக வீடியோ லைவ் போடுறேன், நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து ஹேண்டில் பண்ண. இதுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு வேளை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் பைன்னு ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்குது. சின்ன வயசில் நிறைய செக்ஷுவல் அபியூசஸ் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் இது வந்தால் இது இந்த டைமில் தான் அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும் பெண்களுக்கு. அதுக்கு ஸ்வீட் செஸ்ட்னு ஒரு மெடிசன் இருக்குது, அதை போட்டிங்கன்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆயிடும். வால்நட், இந்த தாட்லேருந்து ஓவர் கம் பண்ணணும். ஒரே விஷயம் திரும்பி திரும்பி நினச்சிக்கிட்டே இருக்கேன்னா மலர் மருத்துவத்தில் ஒயிட் செஸ்ட்நட். ஸோ நிறைய மருந்துகள் இருக்குது, ஆனால் இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற குவாலிஃபைட் ஹோமியோ டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கவுன்சிலிங் ஒரு கன்சல்டிங் எடுத்து அவங்க உங்களுக்கு எந்த மருந்து தேவைப்படுது, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னே தெரியாமல் இருக்கு இல்லையா, இதுக்கு அவங்களுக்கு என்ன மருந்து தேவைப்படுதுன்னு சொல்லி அழகாக அவங்க கேஸ் எடுத்து உங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து உங்களை பரிபூர்ணமாக குணமடைய வச்சுருவாங்க. இது ஒரு ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான், இது சின்ன மாற்றம், ஹார்மோன் மாற்றம். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்ல தப்ப உங்களுக்கு அழுகழுகியாக இருக்கும், கோவம் வரும், எரிச்சல் வரும், டென்ஷன் ஆகும், சண்டை போடணும் தோணும், ஹஸ்பண்ட் மேலே கோவம் வரும், ஏன்னா உங்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டாக தோணாது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறனால. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இம்பேலன்ஸ், என்ன பண்ணுது எனக்கு என்ன மாற்றம் ஆகுது அது புரியாது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் நிறைய இருக்குது. பார்ட் ஒன் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு போட்டிருக்கேன். நடுவில் நடுவில் நான் வந்து இந்த பார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து எல்லா பெண் குழந்தைங்களுக்கும், இனிமே வர டெலிவரி ஆனவங்களுக்கு, ஏற்கனவே ஆனவங்களும், அம்மா குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக இந்த வீடியோவாவது காமிங்க, உங்களுக்கு டேரக்டாக சொல்லித்தர தெரியலனா. ஸோ நம்ம பிள்ளைங்க மிக அதிகமான மன டிப்ரெஷன் அந்த குமுறல் அந்த டைமில் வர அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகாமல் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்ம இதை உதவணும். டெலிவரின்றது மிகப்பெரிய மறுஜென்மம், சைக்காலஜிக்கலாக, ஃபிசிக்கலாக, எமோஷனலாகவும் கூட. லவ் யூ ஆல், நன்றி.